ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சேனலில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோட்டு கடையில் செய்வாங்கள்ல சுண்டல், அந்த சுண்டல் தான் வந்து எப்படி ரொம்ப ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து எங்கள் ஊரில் மழை பெஞ்சு தான் இருந்துச்சு. காலையிலேருந்து கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. சரி ஓகே, அதனால் நம்ம ஈவினிங் ஏதாவது சூடாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் வந்து கிளைமேட் கூலிங்காக இருக்கிறதுனால சூடாக சாப்பிட தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ மணி காலில் கரெக்டாக 11 மணி ஆகுது. இப்போ நான் வந்து 1/4 கிலோ அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து ஒரு பவுலில் போட்டிருக்கேன். இந்த பவுலில் இந்த பட்டாணி இருக்குல்ல, இது வந்து ஃபுல்லாக மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கணும். இந்த மேலே மிதந்துட்டுருக்க பட்டாணிகளையும் வந்து நான் இப்போ அது உள்ளே அமிழ்த்து விட போகிறேன். தேவைப்பட்ட அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கூடவே ஊற்றினாலும் ஓகே, ஏன்னா பட்டாணி ஊறுறப்ப தண்ணியெல்லாம் உறிஞ்சிடும். அதனால் நான் அந்தளவு தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சிடுறேன். இப்போ மணி கரெக்டாக 5:30 ஆகுது. இந்த ஊற வச்ச பட்டாணியெல்லாம் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இதை வந்து குக்கரில் மாற்றிக்கிறேன். இதில் தேவைப்பட்ட அளவு உப்பு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பேலீஃப் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு 3 இலைக்கிட்ட போட்டிருக்கேன். அதாவது குட்டி குட்டி இலை தான், ரொம்ப பெருசு தேவையில்லை. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக 3 போட்டால் போதும். இது கூட இந்த பூவு, இது இல்லாமல் ஒரு பெரிய வெங்காயம், 1.5 வெங்காயம் பெரிய வெங்காயம் நறுக்கி நான் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 3 பச்சை மிளகாய் வந்து நான் கீறி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்க்க போகிறேன். கூடவே வந்து கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே. இப்போ இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாமே வந்து நம்ம சேர்த்தாச்சு. இப்போ மறுபடியும் இதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறோம். அதாவது தண்ணி வந்து இது இதில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து மூழ்கிற அளவுக்கு சேர்க்கணும். சேர்த்து நல்லா கரண்டியெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் இந்த உப்பெல்லாம் கரையும் நல்லா. இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இங்கே கிச்சனில் ஃபேன் ஓடிட்டுருக்கு, அதனால் கொஞ்சம் நெருப்பு இப்படி பறக்குது. ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பட்டாணி, அதையும் வந்து குக்கரில் வச்சு இந்த மாதிரி நான் மூடி வேக விடுறேன். எனக்கு இந்த குக்கரில் வந்து ஒரு 10 நிமிஷம் வரை வேகணும். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாகும். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட அளவு வச்சுக்கோங்க விசில. இப்போ பாருங்கள், சுண்டல் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. வந்து இதில் இருக்கக்கூடிய பச்சை பட்டாணியெல்லாம் வந்து நல்லாவே வெந்திருக்கு, கூடவே கொஞ்சம் தண்ணியும் இருக்குது. அவ்வளோதான். இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கடலை மாவு இருக்குல்ல அதை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சமாக கரைச்சி வச்சுக்கணும், அதிகமாக தேவையில்லை, 1/2 ஸ்பூன் போதும். இதில் வந்து தண்ணி விட்டு நல்லா கட்டி பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். கடல மாவை நம்ம எதுக்காக இதில் கரைச்சி ஊற்றுறோம் அப்படின்னா, அந்த திக்னஸ் கொடுக்கும். ஏன்னா வந்து இந்த அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே சாப்பிட முடியாதுல்ல. இந்த கடல மாவு ஊற்றுனோம்னா வந்து நல்லா செட் ஆகும், திக்காகவும் இருக்கும். அதுக்காக நம்ம இதில் வந்து கடல மாவு கரைச்சி ஊற்றுறோம். இன்னொரு பக்கம் நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் வந்து கடுகு கருவேப்பிலை ரெண்டும் சேர்த்து நல்லா பொரிய விடுறேன். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமே கருவேப்பிலை போடுங்க, அப்போ தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பச்சை பட்டாணி,
மசாலா அதே வந்து நான் இது கூட சேர்க்குறேன். இப்போ இந்த எண்ணெய் கூடவே வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பச்சை பட்டாணி மசாலா, அது எல்லாத்தையுமே வந்து இது கூடவே வந்து சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வந்து நல்லா கொதிச்சு வரணும். அந்தளவுக்கு நம்ம வந்து இதை கொதிக்க விடணும். கொதிச்சு வர்றப்போ தான் நம்ம இதில் வந்து கரைச்சி வச்சுருக்கோம்ல கடல மாவு, அதை வந்து ஊற்றணும். இது இங்கே சூடு ஆகிக்கிட்டு இருக்கும் போதே நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் பல்லாரி அதாவது பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கேரட் கொஞ்சம் துருவி வச்சுக்கிட்டேன். கூடவே வந்து கொஞ்சமாக வந்து மல்லித்தலையும் வச்சுக்கிட்டேன். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து கடல மாவை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இந்த கடல மாவை சேர்த்தாச்சு. இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வத்துற வரையும் நம்ம வந்து நல்லா கொதிக்க விடணும். பட்டாணி ஏற்கனவே வெந்துட்டதுனால நீங்கள் அடுப்பை ஃபுல்லில் வச்சு கூட நீங்கள் ஒரு 2 நிமிஷத்தில் அதில் கொதிக்க விட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வந்து சீக்கிரமே வத்திடும். நான் இதை இன்றைக்கி வந்து ஒரு மூடியை போட்டு வேக வைக்கிறேன். ஆல்ரெடி வெந்தது தான், அதில் இருக்கக்கூடிய தண்ணி வத்தணுங்கிறதுக்காக நான் மூடி போடுறேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் ஆகி வந்துருச்சு. அவ்வளோதான், நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 3 நான் ஆல்ரெடி கொஞ்சமாக துருவி வச்சுருக்கேன். அதாவது கொஞ்சமாக கேரட் துருவி வச்சுருக்கேன், மல்லித்தலை கொஞ்சம், ஒரு பெரிய பல்லாரி நக்கி வச்சுருக்கேன் மெலிசா. இது 3 நம்ம வந்து இப்போ அது கூட சேர்க்க போகிறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மாங்காய் கூட சேர்த்துக்கலாம். இது மாதிரி பச்சை மாங்காய் இன்றைக்கி எங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால நான் அதெல்லாம் எதுவும் சேர்க்கலை. இப்போது நான் இது கூட கட் பண்ணி வச்சுருக்க 3 அதாவது வெங்காயம் கேரட் மல்லித்தலை 3 கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது 3 சேர்த்ததுக்கப்புறம் இதோட டேஸ்ட்டு சொல்லவே வேணாம், வேறு லெவலில் இருக்கும். உண்மையிலே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து நீங்களே எனக்கு கமெண்டில் சொல்லுவீங்க சூப்பராக இருந்துச்சுன்னு. அந்தளவுக்கு இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிள் தான் இதை செய்கிறது. இது எல்லாத்தையும் நீங்கள் இது கூட சேர்க்குறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் உங்களுக்கு என்ன வேறு வீடியோஸ்லாம் வேணும் அப்படிங்கிறதே கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.